இந்த உலகமே பார்த்துச்சா இல்லையா ஒரு பொண்ணு அந்த மையத்துல இருந்து தெரு தெருவா ஓடுது உயிரை கையில் பிடிச்சுக்கிட்டு ஓடுது ஓட சத்து இல்லாமல் ஓடுது தெருவில் ஓடுது ஆ மறநாள் பணவா கடந்து எடுத்தோம்னு சொல்றான் இதை விட என்ன ஒரு இது இருக்கு அவனை தூக்கிட்டு வந்து நடு ரோட்டில் வச்சு அறுக்க வேணாமா சக்கி வாச்தவை தூக்கிட்டு வந்து அறுக்க வேணாமான்னு கேக்கிறேன் இருந்தாலும் ஒரு ஆன்மீக பிரிவுரை சொரிண்டான்னு சொல்கிற சரி அவன் சொரிநாய் தாங்க அப்புறம் எப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு அந்த பிள்ளைக்கு ஒரு முப்பத்தஞ்சு முப்பது வயசு இருக்குமாங்க ஆமாம் ஓடுதுங்க ஊரறிய ஓடுதுங்க மறுநாள் பணமாக எடுக்கிறாங்க முடிஞ்சு வழக்கு முடிஞ்சு இப்ப ஜக்கி வாஸ்தவ் மேல கேஸ் இல்ல இவரு ஜக்கி வாஸ்தவுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லி இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா மாதம் மும்மாரி இங்க என்ன பெய்யுதுன்னு தெரிஞ்சு போயிடும் எட்டு பேர் செத்ததுக்கு பதியப்பட்ட வழக்கு இருக்கு இல்லையா கொலை வழக்கு கொலை தற்கொலை வழக்குகள் அந்த வழக்குகள் கைவிடப்பட்டுருச்சு ஏன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை மிரட்ட முடியுமா என்ன சொல்றீங்க நீங்க உச்ச தலைமை நீதிபதியை வாயில கத்திய விட்டு சுத்தவா அப்படின்னு சொன்னாரா என்ன சொன்னாருன்னு தெரியல நேரா வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்திருக்கிறாரு அப்படி பார்த்தா ரெண்டு ரெண்டு பெண்கள் தைரியமா வந்து புகார் கொடுத்துருக்காங்க வாக்கு கொடுத்துருக்காங்கல்ல ஆமா இப்ப அப்படின்னு அந்த பிள்ளைகளை இந்த ஒரு இயற்கையாக கொண்டு போய் சின்ன பிள்ளையில இருக்கும்போது கொண்டு போய் அங்க மையத்தை திறந்து வச்சுட்டு போறாரு என்ன விளங்குன்னு கேக்குறேன் விளங்குமா ஏதாவது விளங்குமா அந்த நாட்டுல வணக்கம் ஐயா வணக்கம் பாத்தீங்கன்னா ஜக்கி வாஸ்தா சம்பந்தமான சில விஷயங்கள் அதிர்ச்சியில் தகவல் வெளியாக இருக்கிறது குறிப்பாக கோவை மாவட்ட எஸ்பி வந்து இருபத்தி மூணு பக்கம் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காரு நிச்சயமாக உச்சநீதிமன்றமே இதை விசாரிப்பதற்கு யோசித்து நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்டோ அல்லது உயர்நீதிமன்றமோ நீதிமன்றமோ நீங்கள் விசாரித்துக் கொள்ளாமட்டிருக்காங்க ஆனாலும் கூட அந்த ரெண்டு பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து வழக்கை முடித்து தீர்ப்பு அடைஞ்சிட்டார்கள் இது எப்படி பார்க்குறீங்க முதல்ல அதாவது குலசெய்யறதுலயே ஒரு பொருக்கித்தனமானா குலசு செய்றதுல பொருக்கித்தனமான ஆளுன்னா ஒரு ஆன்மீக தலைவர் வளர்ச்சி வளராரு ஒரு ஆன்மீக தலைவர் ஆரம்பத்திலே விமர்சிப்பது சரியா ஐயா அவன் குலைகாரன் கேவலமான கொலைகாரன் பதினைந்து ஆண்டுகள்ல ஏழு கொலை வருஷத்துக்கு ரெண்டு சராசரியா வருஷத்துக்கு ஒரு கொலை நடந்திருக்கு சரிங்களா நடந்தது எங்க உங்க இதுக்குள்ள உங்க சைட்டுக்குள்ள உங்க அந்த யோகா மையம்னு சொல்றாங்களே அந்த தான் நடந்துருக்குது எல்லாமே சுடுகாடு இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்களேன் சுடுகாடு தான் அதுவே சுடுகாடுதான் அப்போ தான் இது பூரா நடந்திருக்கு அது சுடுகாடு மட்டும் இல்ல அது கொள்ளை கூடம் சரிங்களா அது க திருட்டுத்தனம் எல்லாம் நடக்கக்கூடிய இடம் எல்லா இந்தியாவுல ஊழல் நடக்குது கருப்பு பண டீலிங் நடக்குது கடத்தல் நடக்குது கொலை நடக்குது கிரிமினல் தனம் நடக்குது பெரும் பெரும் சதிகள் நடக்குதுன்னா அதுக்கான கூட்டம் தான் அது இதைத்தான் இது இந்தியாவில் எல்லா மாநிலங்கள்லேயும் பரவலாக இருக்குது ஈசா யோக மையம் ஸ்பெஷலாக இருக்குது அப்போ அப்படிப்பட்ட ஒன்று தான் இது அதனுடைய ஆள் தான் வாஸ்து அவருடைய யோக மையத்தை திறக்கிறதுக்கு யார் வந்தால் இன்னைக்கு ஒரு மும்மாரி ஒன்று இருக்கே என்ன சொல்கிறீங்க ஒரு மும்மாரி தெய்வ பிறவி அது வந்து திறந்து வச்சுட்டு போச்சு பிரதமர் மோடிங்க அதான் அவர் தான் யோக மையத்தை திறந்து வச்சுட்டு போகிறாரு என்ன விளங்குன்னு கேட்குறேன் விளங்குமா ஏதாவது விளங்குமா அந்த நாட்டில் எதாவது விளங்குமான்னு கேட்குறேன் இப்போ இந்த ஆறு கொலையை யார் விசாரிக்கிறது ஒரு மேலே ஆறு கொலை இருக்குது பொண்டாட்டிய கொண்ட வழக்கு இருக்குது அப்படின்றது பிரதமர் மோடிக்கு தெரியாதா பிரதமர் மோடி எப்படிப்பட்ட ஆளு பிரதமர் மோடி இப்போ நீங்கள் கேட்டீங்க உச்ச நீதிமன்றம் இதெல்லாம் விடுவிச்சிருக்கு ஆட்குணர் மண் செல்லாதுன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு பிரதமர் மோடி ஏன் வீட்ல போய் இந்த இந்த இப்ப தீர்ப்பு கொடுத்த நீதிபதிய வீட்டுல போய் பார்க்கணும்? தனிப்பட்ட முறையில பார்த்துகா சொன்னார். தனிப்பட்ட முறையிலனா ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஒரு ஜட்ஜ் வீட்டுக்கா போறாரு. விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறக்கா போயிருக்காங்க சார். குண்டா போறாரு. விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறக்கா போயிருக்காங்க அதான் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறதுக்கு உனக்கு யார் வீடும் கிடைக்கலையா? மகாராஷ்டிராவே சேர்ந்து கொண்டாடுறதுதான் விநாயகர் சதுர்த்தி. இல்லையா வேற எந்த ஸ்டேட்டும் கொண்டாடுறது இல்ல. மகாராஷ்டிராவல போய் கொண்டாட வேண்டியதானே? அது எதுக்கு ஒரு ஜட்ஜ் வீட்டில போய் கொண்டாடணும் ஜட்ஜுக்கு என்ன பிரச்சனைனா வந்தவர் யார் அப்படின்னா ஏற்கனவே ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி மர்மமாக கொல்லப்பட்ட விஷயத்தில் சந்தேகப்படக்கூடிய ஆளை தன்னுடைய நண்பராக கொண்டு இருக்கக்கூடிய ஒருவர் தன்னை நேரில் வந்து பார்க்கல என்ன சொல்றீங்க லோயா வழக்கு ஏன் சம்மந்தப்படுது தாமா நீதிபதி லோயா கொலை வழக்குல அமித்ஷா மேல வழக்கே வந்துட்டு ச சந்தேகப்படப்பட்டது வழக்கு குற்றஞ்சாட்டப்பட்டது விடுதலை செய்யப்பட்டுச்சு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை என்ன சொல்றீங்க நீங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை வாயில் கத்திய விட்டு சுத்தவா அப்படின்னு சொன்னாரா என்ன சொன்னாருன்னு தெரியல நேராக வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்திருக்கிறாரு அதுக்கு பிறகு நீங்கள் அடுத்தடுத்த தீர்ப்புகளை பார்த்தீங்கன்னா விதவிதமா வருது அவர்களுக்கு என்ன ஃபேவராக வருது இந்த இப்போ ஜக்கிவாஸ்தவ் யோகா மையத்தை பிரதமரை தான் வந்து திறந்து வச்சார் அவர் தான் போய் உச்ச நீதிமன்ற நீதிபதி வீட்டுக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிட்டு வந்தார் ரைட்டா இப்போ ஜக்கி வாஸ்தவ மேலே கேஸ் இல்லை இவர் ஜக்கி வாஸ்தவக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லியிருக்காரு இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா மாதம் மும்மாறி இங்கே என்ன பெய்குதுன்னு தெரிஞ்சு போயிடும் ரைட்டா இதுதான் நம்ம நாட்டினுடைய சூழ்நிலை அதாவதுங்க நம்ம நாட்டில் கீழ்த்தரமான சட்டங்கள் இருக்குது இந்த சட்டங்கள்லாம் புரட்சிகரமாக மாற்றி அமைக்கப்படலைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாங்காக்கியம் உதவாது இந்த நாடு என்னன்னா சொத்து உச்ச வரம்பு சட்டம் வேணும் முதல்ல ஒருத்தன் எத்தனை கோடி வச்சுக்கலான்றதுல ஒரு நிர்ணய சட்டம் வேணும் ஐம்பது கோடிக்கு மேலே ஒருத்தன் என்ன பண்ணிடறப்போறான் சப்பாத்தி சாப்பிட போகிறானா ஆ பிள்ளை ஊட்டியை படிக்க வைக்கணுமா ஐம்பது கோடி பத்தாதா ஒரு வீடு ரெண்டு கோடி ரூபாய்க்கு கட்டிருக்கிறேன் ஆ அதுக்கு மேலே அவனுக்கு என்ன வேணும் சரி ரெண்டு கோடி ரூபாய்க்கு வீடு எனக்கு பத்தாது அடுத்த வீட்டு கேட்டு நான் நான் அஞ்சு கோடிக்கு வீடு கட்டுறேன்னு சொல்லி வத்தானு வச்சுக்கோங்களேன் அவனை கூட்டி போய் இந்த ரெண்டு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டினான்ல அதுக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்து வீட்டை மாப் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் தண்ணியை தொட்டு இந்த ரெண்டு கோடி ரூபா வீட்டை தொடைச்சிட்டு வந்துரு அதுக்கு பிறகு தொடச்சி முடிச்சிட்டீங்கன்னா அடுத்த உனக்கு கட்ட அப்ரூவல் கொடுக்கலான்ற மாதிரி கடுமையான சட்டங்கள் இங்கே தொத்து சேர்ப்பதற்குரிய சட்டங்கள் நிர்ணயம் இல்லை அதனால் இங்கே என்ன நடக்குது தெரியா பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி லட்சம் கோடி அப்படின்னு சம்பாதிக்கிறதுக்கு இங்கே தட இல்லை நீ கணக்கு காமிச்சிட்டா டேக்ஸுக்கு கணக்கு காமிக்கிறதுக்கு இந்த திருட்டு பயிலுக்கு தான் சரணாலயமா இருக்காங்க இந்த சாமியார் ட்ரஸ்ட் வச்சுக்கிட்டு திருட்டு பயிருக்கான்ல இவனுக்கு பூரா சட்டம் என்ன சொல்லுதுன்னா நீங்க யோகா மையத்துக்கு எத்தனை கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் வரி உனக்கு உனக்கு இடியும் இல்ல எஸ்டிடியும் இல்லை மற்றவனை பூரா ஜிப்ப திறந்து இருக்கா எஸ்டிடி இருக்கான்னு பாக்குறான் இல்லையா நீங்கள் ட்ரஸ்ட்டுக்கு போய் கொடுத்தீங்கன்னா ஈசாவுக்கு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியும் இல்லை எஸ்டிடியும் இல்லை எந்த ரைடு வராது அப்படின்றது இது நிலமானு வச்சுக்கோங்களேன் இந்த லட்சணத்தில் தான் நம்ம நாட்டுக்கு நேற்று ரெண்டு பெண்கள் குறிப்பாக இந்த உச்ச நீதிமன்ற வழக்கு போனவர் ஒரு வாக்குமூலமாக கொடுத்துருக்காங்க அதில் ஒரு தன்னோட பையனே வந்து செக்ஸ் அபியூஸ் பண்ண செய்யன்றதை உறுதிப்படுத்துகிறாங்க இன்னொரு பெண் என்ன சொல்லணும்னா ஏழு வயது என்னுடைய பெண் சிறுமியை வந்து பாலி ரத்தம் இது வந்து யார் பண்ணனா அந்த பள்ளி வாத்தியார்களே பண்ணியிருக்காங்கிறத சொல்லியிருக்காங்க இது போல் எண்ணற்ற குழந்தை பாதிக்கப்பட்டிருக்காங்க இதையா இப்போயா ஒரு விடை கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் வந்து அந்த பெண் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க தன் பெயரை மட்டும் சொல்லாமல் அதுவும் வெளியே வந்திருக்கு எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறது ஐயா பாலியல் குற்றங்கள் கொலை வழக்குகள் சரிங்களா காட்டு நிலத்தை ஆக்கிரமித்தது பழங்குடிகளினுடைய நிலத்தை ஆக்கிரமித்தது யானைகள் வலசை போகிற பாதையை குறுக்க மறுத்து நம்ம ம மையத்தை கட்டி அது நில ஆக்கிரமிப்பு இப்போ விற்காதவங்களை மிரட்டி நிலம் வாங்கினது இப்படி பண்ணாத கிரிமினல் தனங்களில் எல்லாமே ஆதாரபூர்வமானது எல்லாமே வழக்கு பதிவு செய்யப்பட்டு எல்லா வழக்குகளும் வாபஸ் வாங்கப்பட்டிருக்கு எல்லாமே ஆவ ஆதாரபூர்வமாக வழக்குகள் பதியப்பட்டு விசாரணைகள் கைவிடப்பட்டிருக்கு நான் என்ன சொல்கிறேன் எங்கள் வீட்டில் ஆறு பேரை காணாம் மர்மமான முறையில காணாம் இதுக்கு மேல வழக்கு இருக்கு இந்த வழக்கை காவல்துறை கைவிட்டு நிறுவனம் ஒரு வழக்கு தான் நிறுவையில் இருக்கு அஞ்சு பேர் செத்ததுக்கு பதியப்பட்ட வழக்கு இருக்கு இல்லையா கொலை வழக்கு கொலை தற்கொலை வழக்குகள் அந்த வழக்குகள் கைவிடப்பட்டிருச்சு ஏன்னா விசாரணை செய்யப்படல அல்லது துப்பு துளங்கலை அப்ப இதுதான் இந்த லட்சணம் அப்ப இது ஒரு கிரிமினல் மயமான கூடாரமா இருக்கு நான் என்ன சொல்றேன்னா இந்த கிரிமினல் கூடாரத்துக்கு யார் முதுகெலும்புன்னு கேக்குறேன் பிரதமரா இருக்கிறவர் எதுக்குங்க வந்து முகாம் சந்தோஷப்படுவாங்க அப்போ எந்த சட்டம் எந்த சட்டம் என்ன வேலை பார்க்கும்னு நான் கேட்குறேன் அவரு பிரதமரா வாங்க குடியரசு தலைவர் வாங்க கிரிமினல் பயம் அவன் கொலை பண்ணுவான் கருப்பு பணம் கடத்துவான் கடத்தல்ல ஈடுபடுவான் பாலியல் குற்றங்கள் செய்வான் சின்னஞ்சிறு குழந்தைகளை அபியூஸ் பண்ணுவான் காடுகளை அழிப்பான் எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணுவான் எல்லா கிரிமினல் தனமும் பண்ணுவான் இந்த இதை நீங்கள் வந்து திறந்து பிரதமர் வந்து திறந்து வச்சுட்டு போறாரு ஜனாதிபதி வந்து காலில் விழுந்துட்டு போறாரு நான் விலங்குமா அந்த நாடுன்னு நான் கேட்குறேன் நாசமா போறதுக்கான வேலையா இல்லையா இதை செய்தவர்கள் யார் அந்த அந்த அவர்கள் எல்லாம் வந்துட்டு இதில் கூட்டுன்னு நான் சொல்லுவேன் இப்படி ஒரு கூடாரம் தான் இன்னைக்கு ஆட்சி செலுத்துது நாட்டில் இந்த கூடாரத்தினுடைய ஆட்சி நீடிக்கிற வரைக்கும் ஒரு ஆணியும் புடுங்க முடியாது இதுதான் நிலைமை நாட்டினுடைய நிலவரம் இல்ல ஜக்கி வாஸ்தவ ஒரு நாள் தூக்கி ரிமாண்ட் பண்ண முடியாதா ஜெயலலிதா செய்யலையா சங்கராச்சாரி ஜக்கி வாஸ்தவ ஒரு ஆளாங்க சங்கராச்சாரி வந்துட்டு அவர்களுக்கு ஆயிரக்கண ஆயிரம் ஆண்டுகள் பாரம்பரியம் உள்ள மனோககுரு லோக குருவே தூக்கி வந்துட்டு ஜெயில போட்டு முறையா வந்துட்டு கட்டி உடைக்க விட்டுச்சு அந்த அம்மா அந்த முதுகெலும்பு யாருக்கு இருக்கு யாருக்குமே இல்லைங்க என்ன செஞ்சுக்கான உச்ச நீதிமன்றமே இந்த வழக்கு வந்து ஓரளவு பின்வாங்கிட்டு அரபு நாடா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க எஸ்பி இருக்குல்ல இது அரபு நாடா இருந்துச்சுன்னா சரிங்களா யோகா குருவினுடைய நிலைமையே வேற பொது இடத்துல வச்சு எதை நறுக்கணுமோ எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நறுக்கிடுவாங்க அப்படிப்பட்ட பொறுக்கி பயவேன் அப்படிப்பட்ட கிரிமினல் பையாவே ஒரு ஆன்மீக குருவா வச்சுக்கிட்டு இது ஒன்றீங்க ஒரு ஆன்மீக குருவாக மற்றவர்கள் உங்க பார்வையில் விமர்சனம் இருக்கலாம் மற்றவங்க வேலை போற்றப்படுற ஒரு நபரை பொறுக்கின்ற போச்சு சரியா ஏங்க ஆன்மீக குரு பொண்டாட்டியை கொண்டுட்டு ஜீவ சமாதி அடைஞ்சிட்டான்னு சொல்றாங்க யாருக்கிட்ட சொல்றேன் உங்கள்கிட்ட என்கிட்ட சொல்ல அவங்க மாமனார்ட்ட சரிடா ஜீவ சமாதி அடைஞ்சா என்னடா பிரச்சனை ஊரி உலகத்துக்கெல்லாம் சொல்லிட்டு செய்ய வேண்டியது என்னடா அப்படின்னா இல்லை அவளா சொன்னா செஞ்சுக்கிட்டா அப்படின்றான் சரிடா நான் இந்த பெங்களூர்ல இருக்கேன் நீ கோயம்புத்தூர் கிட்ட இருக்க எவ்வளோ நேரம்டா அப்போ நாலு மணி நேரத்தில் நான் வந்திருப்பேன் எதுக்குட என் மகளை எங்கள் கண்ணுக்கு தெரியாமல் எரிச்ச அப்படின்னா எரிச்சிட்டேன் ரைட்டா அப்போ இது பொண்டாட்டியை கொண்டு எரிச்சிருக்குடா சரிங்களா இது உலகம் தெரிஞ்ச விஷயம் முழு ஆதாரத்தோட இருக்குது யார் என்ன பண்ணால் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ரைட்டா இத்தனை கொலைகள் நடந்திருக்கு ஆறு கொலை நடந்திருக்கு அண்ணங்க நான் என்ன கேட்குறேன் இந்த உலகமே பார்த்துச்சா இல்லையா ஒரு பொண்ணு அந்த மையத்துல இருந்து திருத்தெருவா ஓடுது உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு ஓடுது ஓட சத்து இல்லாம ஓடுது தெருவுல ஓடுது மறநாள் பணவா கடந்து எடுத்தோம்னு சொல்றான் இதை விட என்ன ஒரு இது இருக்கு அவனை தூக்கிட்டு வந்து நடு ரோட்ல வச்சு அறுக்க வேணாமா சக்கி வாஸ்தவ தூக்கிட்டு வந்து அறுக்க வேணாமான்னு கேக்குறேன் நீங்க ஒரு பிள்ளை ஒரு அவளை பொண்ணு ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்து ஏழை நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகளை இந்த லட்சணத்துல நடத்துவானா நிக்க வச்சு நெத்தியில போட வேணாமா

இது எல்லாம் போட்டிருக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குன்றேன் நான் தான் சொல்றேன் எல்லா ஆதாரமும் விடுங்க எந்த ஆதாரமும் ஆகல கண்ணுக்கு முன்னால அந்த பொண்ணு தெரு தெருவா ஓடுதுங்க உயிரை கையில பிடிச்சிட்டு நாய் விரட்டுச்சா நாய் விரட்டுச்சான்னு கேக்குறேன் எப்படி ஓடுறாங்க அவங்க நாய் விரட்டுன மாதிரி ஓடுறாங்களே எந்த சொறி நாய் விரட்டுச்சு ஓம் இப்ப இது ஜக்கி சொறி நாய் விரட்டி இருக்கு வேற எந்த நாய் விரட்டி இருக்கு இருந்தாலும் ஒரு ஆண்மை பிரிவராக சொரினான்னு சரி அவன் சொறினாய் தாங்க அப்புறம் எப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு அந்த பிள்ளைக்கு ஒரு முப்பத்தஞ்சு முப்பது வயசு இருக்குமாங்க ஆமாம் ஆ ஓடுதுங்க ஊர் ஓடுதுங்க மறுநாள் பணமாக கிட்ட எடுக்கிறாங்க முடிஞ்சு வழக்கு முடிஞ்சிச்சு எந்த விசாரணையும் கிடையாது யாரு கொண்டாங்கன்னே தெரியாது என்ன அதுதான் அதான் நிற்க வச்சு பொட்டுல போடணுன்றேன் அவனை அவனை தெருநாயர் சொல்ற மாதிரி சொல்லணும் இந்த நாட்டில் ஜக்கி வாஸ்தவ தெருநாய சொல்ற மாதிரி சொல்றணும்னு சொல்றேன் நான் நீ இவ்வளவு உணர்ச்சி சொல்ற சரியா இது ஒரு தவறான முன்முடிவு முன்முடிவு வழிகாட்டலாம் நான் ரெண்டு விஷயம் உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப கேட்கிறேன் இந்த நாட்டினுடைய சட்டங்கள் வேலை செய்யணும்னா பிரதமர் மாதிரியான பொறுப்புள்ள பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இவ்வளவு கிரிமினல் தனமும் அயோக்கியத்தனமும் நிறைந்து மையத்தை வந்து திறந்து வச்சுட்டு போகக்கூடாது அவர் திறந்து வச்சுட்டு போறாரு எப்படி எஸ்பி நடவடிக்கை எடுப்பாரு எப்படி நீதிமன்றம் வேலை செய்யும் எப்படி வனத்துறை வேலை செய்யும் எந்த நீதிமன்றம் வேலை செய்யும் நீங்க சட்டம் இதுதான் இந்த நாட்டினுடைய லட்சியம் அப்ப அந்த சட்டங்கள் வேலை செய்யாது தெரிஞ்சு போச்சா அப்படி பார்த்தா ரெண்டு ரெண்டு பெண்கள் தைரியம் வந்து புகார் குடுத்துருக்காங்க வாக்குமோ கொடுத்துட்டாங்கல்ல ஆமா இப்ப பெத்த அப்பையும் புகார் குடுத்துருக்காரு அது ஒண்ணு ரெண்டு பிள்ளைகள இந்த திருட்டுநாயகி என் பிள்ளைகள அப்யூஸ் பண்றான் அப்படின்னு அந்த பிள்ளைகள இந்த ஒரு முட்டாப்பையை இயற்கையாக கொண்டு போய் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது கொண்டு போய் அங்க விட்டுருக்கான் இவன் ஒரு கிருக்கேன் ஆன்மீக கிருக்கேன்னு சொல்லி இந்த சாமியார பின்னால கிருக்கேங்கல்ல இவங்க அப்பன் ஒருத்தன் இந்த ஆளு கொண்டு போய் சின்ன பிள்ளையிலேயே அவன்கிட்ட போய் அங்க விட்டுருக்கான் அதுக்கு இப்ப அங்கேயே கிடந்து அங்க இருந்துகிட்டு என்ன சூழ்நிலை நமக்கு தெரியல நல்லா இருக்கிறோம்னு பேட்டி கொடுக்குது அடல்ட் ஆயிடுச்சாங்க வயசாயிட்டா வயசு வந்துருச்சுன்னா அவங்க கொடுக்கறது தான் நீதிமன்றம் கேட்கும் கொடுக்கலைனாலும் நீதிமன்றம் கேட்கும் அதான் நம்ம நடப்பு அவங்க என்ன சொன்னாலும் நீதிமன்றம் கேட்க போறதில்லை அதான் அதான் உண்மை கேட்டுச்சின்னாலும் ஒன் சைடா கே அப்ப உச்ச நீதிமன்ற சந்திர சுட்ட சந்திர சுட்ட விநாய விநாயக சதுர்த்தியில போய் வீட்டில போய் எந்த பிரதமர் இருக்கா பார்த்துருக்கா ஏங்க இத்தாலியன் நேரு வந்துட்டு இத்தாலி அவனுடைய தலைநகர்ல போய் பிளைட் இறங்கி நிக்குது இத்தாலியனுடைய அதிபர் நான் அவனையை சந்திக்கணும்ன்றான் நீ ஒரு கிரிமினல் ஃபாஸ்டிஸ்ட் ஒன்னைய நான் சந்திக்க மாட்டேன்னு சொல்லி ஃப்ளைட் அவுட்டு இறங்கல நேரு அப்படி கெத்தா இருந்த பிரதமர்கள் இருந்த அந்த நாட்டில் இன்னைக்கு பூரா ஒரு வேற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு சட்டத்திற்கு விரோதமான சூழ்நிலையா இருக்கு இந்த நாட்டில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தானே வந்து கத கதர்னா எங்களை பணி செய்ய விடாமல் தடுக்கிறாங்க எங்களால வேலை செய்ய முடியலன்னா இதை விட கீழ்த்தரமான உதாரணம் என்ன வேண்டி கிடக்கு அப்ப எந்த சட்டமும் வேலை செய்யாதுன்னா அவனை தெருவுல வச்சுதான் போடணும் தெருவுல வச்சு பொட்டுல போடணும்ன்றதுதான் நிலைமை என்ன செய்ய வேற என்ன சாய்ஸ் இருக்குன்னு நீங்கள் சொல்ல அப்படி ஒரு நம்பிக்கை இழந்துடாமா ஜனநாயகத்தில் சட்டம் இருக்குது நீதிமன்றம் இருக்குது அப்போ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் எந்த சட்டம் வேலை செய்ய விடுறீங்க நீங்கள் எஸ்பி வழக்கு தொடுக்கிறாரு தமிழ்நாடு அரசு யாரை அனுப்புச்சு

இப்படி கேக்குறா இருந்தாலும் உனக்கு என்னடா தேசபக்தி இருக்கு ராணுவ பக்தி ராணுவம் இந்தியாவுல போக கூடாத இருக்கு எல்லைக்கு போலாம் பிரதமர் அலுவலகத்துக்கே போகலாம் ஆன்மீக தளம் கிழிக்குது ஆன்மீக தலத்துல ஏன் ராணுவம் போக கூடாது ராணுவமே நுழையாத ஆன்மீக தளம்னா அங்க ஆன்மீகம் நடக்குதா ஐவோக்கியத்தனம் நடக்குதா ஆன்மீகம் நடக்குதா வேற எதுவும் நடக்குதா என்ன லைட் எரியுதுன்னு நான் கேக்குறேன் அப்படி எது லைட் எரியுதா ஆன்மீகம் போகக்கூடாதுன்னு அதாவது சட்டம் வேலை செய்யாதுன்ற பட்சத்துல இப்ப என்ன செய்யன்னு கேக்குறேன் நீங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன் தமிழ்நாட்டு மக்களை விரக்திக்கு தள்ளுகிறீர்கள் அது தமிழ்நாடு அரசுக்கு நான் சொல்லிடுறேன் ஒன்றிய அரசுக்கு கீழ்த்தரமான பாஜக சங்கிகளுக்கு நான் சொல்றேன் தமிழ்நாட்டு மக்களை விரக்தியில் தள்ளுகிறீர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்துச்சுன்னா இளைஞர்கள் நிதானம் இழப்பான் ஜக்கி வாசல் எங்க போனாலும் செருப்படி விழுகும் அப்படின்றத எச்சரிக்கையா சொல்ல வரும் ஒண்ணு அவனை இந்த கிரிமினல் வழக்குகளை முறையாக எடுத்து சட்டப்படி விசாரிங்க இல்லையா அவன் தெருவில் எங்கே வேண்டாலும் தமிழ்நாட்டு வீதியில் எங்கேட்டாலும் செருப்ப கொண்டே அடிப்போம் இதை தவிர வேற வழி இல்லை இதை நாங்கள் செருப்பை கொண்டே அடிப்போம் அப்போ இது என்ன தோணுச்சோ எதை கொண்டே அடிப்போமோ எங்களுக்கு சொல்ல முடியாது அப்போ முறைப்படி சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுங்க நாங்கள் சொல்கிறோம் அந்த பொறுக்கி பையன் தமிழ்நாட்டில் எந்த தெருவில் நடக்கக்கூடாத அவன் நடமாடவே கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம் நன்றி சார்